நாடு முழுவதும் ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் விலக்கு அளிக்கப்படும் கடைகள் வேளாண் உபகரணங்கள் மற்றும் உதிரி பாகங்களை வழங்கும் கடைகளுக்கான வழிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது ஊரடங்கின் போது பாதுகாப்பான இடைவெளியில் அறுவடை விதைப்பு உள்ளிட்ட வேளாண் பணிகளுக்கு விலக்கு அளிக்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தொடர்புடைய கள நிறுவனங்களுக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது வேளாண் உபகரணங்கள் உதிரி பாகங்கள் அவற்றின் விநியோகம் பழுது நீக்குதல் போன்ற சேவைகளும் விவசாய பெருமக்களுக்கு கிடைக்கும் வகையில் மாநில அரசு தகுந்த உத்தரவுகளை வழங்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளது ஏற்கனவே விலக்கு அளிக்கப்பட்ட அத்தியாவசியப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் தவிர நெடுஞ்சாலைகளில் லாரிகள் பழுது நீக்குவதற்கான கடைகள் குறிப்பாக பெட்ரோல் நிலையங்களில் செயல்படும் இதுபோன்ற கடைகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் தேயிலை தோட்டங்களில் தோட்டப்பணிகள் மற்றும் தேயிலை பதப்படுத்துதல் தொழிலில் அதிகபட்சம் ஐம்பது தொழிலாளர்களுக்கு மிகாமல் பணிகளை மேற்கொள்ளவும் மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது என்றாலும் சமூக இடைவெளியையும் உரிய சுகாதார நடைமுறைகளையும் விலக்கு அளிக்கப்பட்ட கடைகளில் கடைபிடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது